கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, குருத்தோலைகளை ஏந்தி நடந்து வந்தோம். இந்த பாடுகளின் நற்செய்தி பகுதிக்காக நாம் நின்று இந்த நற்செய்திக்கு செவிமடுத்தோம். கால் வலிக்கும், அதனால தான் உங்களை உட்கார சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு கால் வலிக்கல, நான் நிற்கிறேன், மறைவுரை ஆற்றுகின்றேன். எனவே மிக சுருக்கமாக இந்த மறைவுரையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த குருத்தோலை ஞாயிறிலே பல அடையாளங்கள் உண்டு. குருத்தோலை, கழுதை, ஓசான்னா என்ற கீதம், பவனி, இதற்கெல்லாம் விளக்கத்தை நீங்கள் தவக்கால அடையாளங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே வெள்ளிக்கிழமையிலே 8 முதல் 9 இரவு அந்த நேரத்திலே ஒளிபரப்பாகின்ற அந்த நிகழ்ச்சியிலேயும், அறிவோம் திருமறை என்ற அந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகளிலே முற்பகல் திருப்பலிக்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியை லூர்து தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய சரியான விளக்கங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது நம்முடைய பசிலிக்கா ஒளிபரப்பாக நேரடியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் செய்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த மறைவுரையானது இயேசுவை மையமாக வைத்த இயேசுவின் திருப்பயணம் என்பதை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு 3 பயணங்களை மேற்கொண்டார் என்று நாம் இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி மற்றும் வாசகங்களின் அடிப்படையிலே புரிந்து கொள்கின்றோம். முதல் பயணம் எது என்று சொன்னால், அவர் எருசலேமுக்குள் நுழைகின்றார். அது ஒரு வெற்றி பயணமாக இருக்கிறது. வெற்றியின் ஆர்ப்பரிப்பின் அந்த நுழைவு என்பது எருசலேமை நோக்கி அவர் செல்கின்ற பயணம். இந்த பயணத்திலே மக்கள் சொன்ன வார்த்தை, வாழ்த்தொளி, ஓசான்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசான்னா, தாவீதின் மகன் வாழி என்று வாழ்த்தி வரவேற்றார்கள். இரண்டாவது பயணம் என்று சொல்லக்கூடியது, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இப்பொழுது எருசலேமுக்கு சென்றுவிட்டு எருசலேம் நகரத்திலிருந்து கோல்கோத்தா என்று சொல்லக்கூடிய மலைக்கு சிலுவையை சுமந்தவராக செல்கின்றார். இந்த திருப்பயணத்திலே மக்கள் அவருக்கு கொடுத்த வாழ்த்தொலி என்னவென்று சொன்னால், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்பதாகும். மூன்றாவது திருப்பயணமாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்ப்பது, ஆண்டவர் இயேசு கடவுள், கடவுளின் மகன், கடவுளின் மாட்சியிலே அவர் வீற்றிருந்தவர். எனவே விண்ணிலிருந்து மண்ணுக்கு அவர் இறங்கி வருகிறார். மீண்டும் தனது இறப்பு உயிர்ப்பின் வழியாக மண்ணிலிருந்து விண்ணுக்கு அவர் மீண்டும் எழுந்து செல்கின்றார், உயிர்த்து செல்கின்றார். எனவே இந்த 3 பயணங்களையும் 3 பவனியையும் நாம் இப்பொழுது சற்று ஆழமாக சிந்திப்போம். முதல் பவனி என்று சொல்லக்கூடியது எருசலேமுக்குள் நுழைகின்றார். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு நுழைகின்ற பொழுது ஏன் ஆண்டவர் கழுதையை தேர்ந்து கொண்டார்? பல நேரங்களிலே நமக்கு இது ஒரு சந்தேகமாகவும் தெளிவு பெற வேண்டியது ஒன்றாகவும் இருக்கிறது. எல்லா அரசர்களும் ஆண்டவரை அரசர் என்று தான் அழைத்து சென்றார்கள். அரசர் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு பகட்டான பல்லக்கிலே அல்லது மிகப்பெரிய அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரையிலே அவர் செல்ல வேண்டும். ஆனால் இவர் தனக்கு ஏற்ற ஒரு வாகனமாக ஒரு கழுதையை தான் தேர்ந்து கொண்டார். எதற்கு என்று சொன்னால், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இவரை எதற்காக அழைத்து செல்கின்றார்கள் என்று. எனவேதான் இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும், ஈசாக்கு கூட தெரியாது. எனவே ஈசாக்கு என்ன சொல்கின்றார், அப்பா, நமக்கு பலி பொருளை எரிப்பதற்கான விறகுகள் இருக்கிறது, மற்ற எல்லாமே இருக்கிறது, பலிப்பொருள் எங்கே என்று கேட்கின்றார். கடவுள் கொடுப்பார் என்று தன்னுடைய மகனை தானே கொன்று பலியாக்க போகிறோம் என்ற ஒரு கனத்த இதயத்தோடு ஆபிரகாம் அங்கே பதிலை சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, வெட்டப்படுகின்ற ஆட்டு செம்மறி எப்படி அலங்கரிக்கப்பட்டு மாலை போடப்பட்டு பொட்டு இடப்பட்டு அது அழகாக அழைத்து செல்கிறது, செல்லப்படுகிறது. காரணம்,
அது வெட்டப்பட போகிறது என்பதற்காகத்தான். அதே போன்றுதான் இந்த ஈசாக்கு தானே சுமந்து செல்கின்ற அந்த விறகு கட்டைகளை எல்லாம் தான் ஒரு பலிப்பொருளாக போகிறேன் என்பதை நினைத்தே பார்க்கவில்லை. இருப்பினும் தந்தையினுடைய விருப்பப்படி அவர் செல்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் இதை உணர்ந்தே செல்கின்றார். நாம் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக சிலுவை சாவை ஏற்கப் போகிறோம் என்று நினைத்து அவர் செல்கின்றார். இரண்டு இடங்களிலேயும் அன்புக்குரியவர்களே கழுதைகள் என்பதுதான் இருக்கும். அங்கேயும் கழுதை சுமந்து சென்ற ஒன்று, இங்கேயும் ஒரு கழுதை ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்ற ஒன்று. எனவே எருசலேம் என்று சொன்னாலே அவருடைய பாடுகளினுடைய இடம், சிலுவை சாவினுடைய இடம், பலிப்பொருளாக தன்னையே ஒப்பு கொடுக்க போட போகின்ற ஒரு இடம். இதை உணர்ந்துதான் அந்த கழுதையை ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொண்டார், அதன் மேல் பயணம் செய்தார். அவர் அந்த வாழ்த்தொழிகளின் மத்தியிலே எருசலேமுக்குள் நுழைகின்றார். இரண்டாவது பவனியாக நாம் இன்றைக்கு நினைத்தது எருசலேமிலிருந்து இப்பொழுது கொல்கொத்தா மண்டை ஓடு எனப்படுகின்ற அந்த மலைக்கு, கல்வாரிக்கு ஆண்டவர் பயணம் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்திலே ஆண்டவர் இயேசு குற்றம் சாட்டப்படுகின்றார். என்ன அந்த குற்றம் என்று சொன்னால், இவன் கடவுளுக்கு நிகராக தன்னை ஆக்கி கொண்டான், மேலுமாக நான் தான் அரசன் என்று சொல்லி கொண்டு கலகத்தை உருவாக்குகின்றான். எனவே disturbing the society, the peace of the people, secondly religious sedition, இந்த ரெண்டு காரணத்திற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பழி சுமத்தி, அவர்கள் மேல் இட்டுக்கட்டி எல்லாவிதமான குற்றம் சுமத்தி அந்த பிலாத்துவின் முன்பாக நிற்க வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. காரணம், அவருடைய திட்டம் வெற்றி பெற்று விட்டது. தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்களுடைய திட்டம் நிறைவேற்றியதாக நினைக்கின்றார்கள். பிலாத்து எப்படியாவது இந்த அமைதியை கெடுக்கின்ற ஒரு சூழல் வருந்து விடுமோ என்று நினைத்து அவன் அதை சரி செய்து விட்டதாக தன்னுடைய கரங்களை கழுவி அங்கே அமைதி அடைகின்றான். ஆனால் மாசற்ற திரு இரத்தம் என்பது என்றைக்கும் இறைவனுடைய குரலை ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து செல்கின்றார். அவர் எப்படிப்பட்ட செம்மறியாக இருக்கின்றார், எப்படிப்பட்ட ஊழியனாக இருக்கின்றார், எப்படிப்பட்ட மெசியாவாக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் நினைத்திருந்தால் நான் தான் அரசன் என்று சொல்லி அரசுரிமையோடு இருந்திருக்கலாம். அவருக்கு பணிபுரிகின்ற அத்தனை பேரையும் சேர்த்து போராடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்குமே அவர் இடம் கொடுக்கவில்லை. இறுதி வரைக்கும் துன்பனும் ஊழியனாக சிலுவை சுமக்கின்ற அந்த ஒரு மேலான தியாகத்தை தாமே ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை சுமந்து இறுதியிலே அந்த கல்வாரி மலையிலே அவர் இறக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர், ஏலோயி ஏலோயி, ஆண்டவரே கடவுளே, லாமா சமக்தானி, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் முறையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, வழக்கமாக இதுபோன்ற தண்டனை அனுபவிக்கின்றவர்கள் கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், கெட்ட வார்த்தைகள், சபிக்கின்ற வார்த்தைகள், கோபமான அவர்கள் மேல் துப்பி காரி உமிழ்ந்து அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மாற்றாக அவர் நல்ல வார்த்தைகளை சொல்கின்றார், மன்னிக்கின்றார், இரக்கம் கொள்கின்றார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு தம்மையே நமக்கு கையளித்த மிகப்பெரிய ஒரு அரசராக அங்கேதான் அவர் இருக்கின்றார். INRI, ஏசுஸ் நசரேன் ரெக்ஸ் யுதேரும் என்ற அந்த வார்த்தைகள், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், இந்த மூன்று மொழிகளிலேயும் சேர்ந்து எழுதப்பட்ட அந்த பட்டயத்தை அவர் தலைமையில் வைத்து தைக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர் உண்மையான அரசர், எல்லாருக்கும் அரசர், துன்புறுகின்ற ஒரு ஊழியனாக சிலுவையிலே மரித்த அரசராக இருக்கின்றார் என்பதை இரண்டாவது பவனியிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது பவனி என்னவென்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தினார். அடிமையின் தன்மை பூண்டு நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். இது ஒரு பகுதி. அதை தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியிலே, எனவே தந்தை கடவுள் இவரை உயர்த்தி, அப்படி என்றால் உயிர்ப்பு, உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை
இவருக்கு அருளினார் என்று இரண்டு பகுதிகளை கொண்ட ஒரே பாடலை நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் அவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் இயேசு தந்தையின் திருவுளத்தை ஏற்று தந்தைக்கு கீழ்ப்படிந்து செய்த மிகப்பெரிய தியாகம்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு. ஆனால் தந்தை கடவுள் தன் மகனை மெச்சி பாராட்டி அந்த மகன் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதற்காக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு. என்னாலும் இவர் உயிர்த்தாண்டவராக இருப்பார் என்ற மேலான ஒரு பேற்றையும் பெருமையையும் மகிமையையும் ஆட்சியையும் ஒரே சிறப்பான பேற்றையும் அந்த மகனுக்கு தந்தை கடவுள் கொடுக்கின்றார். இறப்பு என்பது இயேசுவின் காணிக்கை தந்தைக்கு, உயிர்ப்பு என்பது தந்தையின் அருள் தன்னுடைய மகனுக்கு. எனவே தான் வரலாற்றிலே எவரும் உயிர்த்ததாக இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டது இல்லை. எவரும் இறந்த ஒரு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கல்லறைக்கு காவல் வைத்தார்கள் என்று எந்த ஒரு வரலாறும் கிடையாது. இயேசுவினுடைய கல்லறைக்கு மட்டும்தான் காவல் வைத்தார்கள். காரணம், இவர் உயிர்த்து விடுவார் என்று அவர்கள் நம்பினார்கள். அதேபோன்று இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அவர்களே பார்த்தார்கள். சேவகன் சொன்னான், உண்மையிலேயே இவர் கடவுளின் மகனாக இருந்தார் என்று சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நிலையில் இருந்து அவர் மனித தன்மை பூண்டு இறந்தாரோ அதே நிலைக்கு மீண்டுமாக ஆண்டவர் கடவுள் இவரை உயர்த்தினார் என்பதை மூன்றாவது பவனியாக பார்க்கின்றோம். விண்ணிலிருந்து மண்ணிற்கும், மண்ணிலிருந்து மீண்டுமாக விண்ணிற்கும் செல்கின்ற இந்த மேலான ஒரு பவனியை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஒன்றை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். அன்புக்குரியவர்களே, குருத்து என்பது வெற்றியின் அடையாளம். ஆனால் இதே குருத்து காய்ந்து போய்விட்ட பிறகு அது தோல்வியின் அடையாளம். குருத்து என்பது பச்சையாக இருக்கிறது, அது உயிரின் அடையாளம். இதே குருத்து காய்ந்து விட்ட பிறகு இறப்பின் அடையாளம். மண்ணுக்கு திரும்புவாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் என்பதாகும். குருத்து என்பது வெற்றியின் அடையாளம். இதே குருத்து காய்ந்து விட்ட பிறகு இயேசுவினுடைய இறப்புக்கு இது ஒரு முதல்படியாக ஒரு அடையாளமாக அமைகிறது. எனவே நாம் ஏந்துகின்ற இந்த குருத்து என்பது, குருத்து ஓலை பச்சையாக இருந்தாலும் எத்தனை பேர் இதை சிலுவையாக மடிக்கின்றார்கள் பாருங்கள். குருத்திலேயே, இந்த வெற்றியின் அடையாளத்திலேயே சிலுவையின், தோல்வியின், அவமானத்தின், இறப்பின் சின்னமாகிய சிலுவையும் இருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கை. இயேசுவினுடைய வாழ்விலே வெற்றி ஒரு பக்கம், மறுவொரு பக்கம் தோல்வி என்பதும், இறப்பு என்பதும், உயிர்ப்பு என்பதும் இரண்டும் கலந்துதான் இருந்ததை ஒழிய ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலையிலேயும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான நிலையிலேயும் இல்லை. அவர் இறந்தார் ஏனென்றால் உயிர்க்க வேண்டும். அவர் உயிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இறந்தார். எனவே இரண்டு பக்கங்கள் கொண்ட ஒரே நாணயம்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் உயிர்ப்பு என்பதாகும். இதை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்வோம். இந்த குருத்துக்களை நம்முடைய வீடுகளிலே கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய வெற்றியின், அந்த வீரத்தின், அந்த மேலான மீட்பின் பாதுகாப்பு நம்முடைய இல்லங்களிலே இருக்க வேண்டும் என்று இந்த குருத்துக்களை இல்லத்திற்கு சென்று எடுத்து கொண்டு போய் பத்திரமாக வைப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே நாம் நுழைகின்றோம். இந்த பாடுகளுடைய முதல் படி வெற்றியின் இந்த பவனி. எனவே இந்த நாட்களிலே மிகவும் பக்தியோடு இதில் கலந்து கொள்ளுமாறும் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேற எந்த ஒரு பங்கிலையும் நான் பார்க்கல. எல்லாரும் எதையாவது ஒன்று வச்சு நோண்டிக்கிட்டு சொறி பிடிச்ச சரங்கு பிடிச்சவங்க கை மாதிரி இந்த குருத்தோலைகளை அப்போ தான் கிழிப்பாங்க, சிலுவை செய்வாங்க, மடிப்பாங்க, பிள்ளைகட்ட கொடுத்து விளையாடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்கின்றேன் அப்சல்யூட் டிசிப்ளின், அப்சல்யூட் சைலன்ஸ், அதிகப்படியான கவனம். நான் சொல்வதை அவ்வளவு கூர்ந்து களைப்பாக இருந்தாலும் கேட்கின்றீர்கள். அப்படி தான் இருக்க வேண்டும். அதுதான் பக்தி, அதுதான் வழிபாடு. அப்படி தான் நாம் இருந்தால் நம்முடைய வழிபாடு இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த வகையிலே அனைவருக்கும் பாராட்டுகள் கூறி இந்த புனித வாரத்திலே தொடர்ந்து பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.